இந்த வருஷம் உங்களுக்காக இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், வேட்டையன், கங்குவா இது மாதிரி படங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருந்து அவங்களோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்சளவுக்கு அந்தந்த ஸ்டார்ஸோட ஃபேன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் அந்த போஸ்டர்லாம் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் தலை ஏகே அஜித்குமாரோட விடாமுயற்சி இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்மே கிடைக்கல. லைக்கா தப்பிலும் சரி, பிடிச்சி மூவி டீமில் இருக்க எந்த ஒரு ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட்டும் எந்த ஒரு அப்டேட்மே கொடுக்கல. ஏகே ஃபேன்ஸும் சரி, ஒரு காமனோட ஆடியன்ஸும் சரி, எதிர்பார்த்தது எல்லாமே ஏதோ ஒரு போஸ்ட் கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஏகே ஃபேன்ஸ் கடையில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட் ஏகேவே அன்அஃபிஷியலாக கிடச்ச அப்டேட் தான், இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சி இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருந்தாங்களா? இது வரைக்கும் ஏகே அஜித்குமாரோட படங்கள் எந்த ப்ரைஸில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தோ அதை விட அதிகமாக இந்த படத்துக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட டேரக்டர் மகிழ் திருவேணி, இவரோட டேரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே அஜித்குமாரோட திரும்பி படத்தோட சக்ஸஸ் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தை ஒரு பெரிய பிரம்மாண்டமான படமாக குவாட்டப்பாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. நீங்கள் தலை அஜித் ஃபேன் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் சேனல் இருக்கிறோம் அப்படி பட்டுறோம். அந்த செக் பண்ணி வந்தாலும் பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.